வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் பத்மகே பக்ரதுண்டாய தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வார ராசி பலன்களை பார்க்கலாம் சார் முதல்ல இந்த வாரத்தோட சிறப்பான நாட்கள் பொதுவா என்னென்ன நாட்கள்னு சொல்லுங்க பொதுவா இந்த வாரம் இன்னைக்கு வந்து தேய்பரை சஷ்டி திதியாக இருந்துகிட்ருக்கு சஷ்டி அப்படிங்கிற விட தேய்பரை சஷ்டிக்குன்னு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது கடன் தொந்தரவு புத்தர் பேர் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிற பிரச்சனை கிடைச்ச புத்திரர் வந்து தேயை வழிக்கு போனாங்கன்னா அவங்க நல்ல வழிக்கு திருந்தி வர்றதுக்குண்டான உண்டான பிரார்த்தனை இதுவெல்லாம் இன்றைக்கி நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் தேய்பிரை சஷ்டி திதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி பத்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது தேய்பிரையாகவே இருந்தால் கூட முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக இருந்துகிட்ருக்கும் அதாவது கணவன் அல்லது மனைவி அதாவது மாப்பிள்ளை பெண் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தாலே போதும் அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தோடு இந்த முகூர்த்தம் வந்திருக்கு நல்லது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசியும் இருக்குது சுப வந்துட்டு இருக்குது ஏகாதசி திதி வந்து சுப முகூர்த்தமாக இருக்கிறதுனால பொதுவாக முகூர்த்தம் அப்படிங்கிறது மற்ற திதிகளில் வர்றதை விட ஏகாதசி திதியில் முகூர்த்தம் வந்தது அப்படின்னா அந்த முகூர்த்தத்தில் வந்து அந்த திருமணத்தில் வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய யார் யார் வாழ்த்து சொல்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்த்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அருகதை இந்த ஏகாதசிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் பொதுவான பிரதோஷத்தை விட சனி பிரதோஷத்துக்கு வந்து தனியாக ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு அம்சம் அந்த வகையில் சனிக்கிழமை பிரதோஷம் அந்த பிரதோஷ வழிபாடு வச்சுட்டோம் அப்படின்னா மூதாதையர் சம்மந்தப்பட்ட ஆசிகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முற்பிரவில் செஞ்ச ஒரு சில பாவங்கள் விலகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பிரதோஷம் வந்துட்டு இருக்கு இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு சார் வார ராசி பலன்களை பார்த்துடலாம் முதல்ல மேஷ ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ராசியை பொறுத்தளவுக்கு அம்சங்கள் பெருகக்கூடிய வாரமாக அதே சமயம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதே குத் குடும்பத்தில் வந்து குதூகலத்தை கொடுக்கும் குடும்பத்தில் வந்து மேன்மைகளை கொடுத்துட்ருக்கோம் வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனச்சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்துட்ருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலே திடீர்னு வந்து விவசாய சம்மந்தப்பட்ட துறைகளில் நாட்டத்தை கொடுக்கும் ஈடுபாடு கொடுத்துட்ருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இந்த பருப்பு வகைகள் தானிய வகைகள் தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசி நேர்களுக்கு குதூகலமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு திடீர் கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகக்கூடியது குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுகிறது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கிறது நீண்ட நாள் ஆசை நிறைவேறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் தேவையில்லாத உடல்நிலை கோளாறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல் வழி அல்லது காது வலி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வழி கொடுக்கக்கூடிய உடல்நிலை சம்மந்தப்பட்ட வகையில் மருத்துவம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மகப்பேறு கிடைக்காதவங்க அதாவது புத்தரப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சூட்சமத்தோடு செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருந்தால் கூட இந்த தனவரவு சம்மந்தப்பட்ட வகையில் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபார ரீதியில் தேவையில்லாத வில்லங்கம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு நேரத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் சூட்சமமாகவும் தந்திரத்தோடும் செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு பேச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் பக்குவம் அப்படிங்கிறத விட பணிவான பக்குவத்தை கடைபிடிக்கிறது சிறப்பாக அக்கம் பக்கம் உள்ளவங்கிட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுவது சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தங்களில் வந்து கருத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுறது அக்கறை காட்டுறது கொஞ்சம் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும் மிதுன ராசி நேர்கள் வரக்கூடிய வாரத்தில் மிக கவனமாக இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு அதி அற்புதமான வாரமாக ஆனந்த பயணம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால மனசுல நல்ல தெளிவு இருந்துட்டு இருக்கும் பெண்களுக்கு தைரியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அழகு நிலையத்துக்கு போகாமலேயே அழகாக பொழிவாக தெரியக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடும் செயல்படக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் உள்ளவர்கள் கூட உங்களுடைய உண்மையான காதலை புரிந்து நன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மஞ்சள் உப்பு புளி இந்த மாதிரியான வகைகளை வந்து தானம் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் கடக ராசியனியர்களுக்கு நன்மைகள் நிறைந்த வாரமாக சிறப்பான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அடுத்தது சிம்மராசி ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்மர் ராசியை பொறுத்தளவுக்கு அரசியலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உயர் பதவி உயர் பொறுப்புகளில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது அதாவது உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத பொறாமைகள் ஏற்படுறது தேவையில்லாத வெறுப்புக்கள் ஏற்படுறது இருந்துகிட்டு இருக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனசில் பட்டதை அப்படியே பேசுவேன் அப்படின்னு பேசாமல் மனசில் எதுபட்டாலும் அதை வந்து அடக்கமாகவும் ஒடுக்கமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரி அப்படிங்கிறது சிறிய அளவில் இருந்தால் கூட அந்த எதிரி பெரிய அளவில் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொறுப்பை கடைப்பிடிப்பது நல்லதாக இருக்கும் சிம்மராசி நேர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கண்ணிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்க சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு மன வாழ்க்கை அமையக்கூடிய அல்லது ஏற்கனவே மன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் வந்து குதூகலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திரன் பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகும் தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு ஏற்கனவே முதலாளியாக உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணியாட்கள் நம்பிக்கை பணியாட்கள் கிடைக்கக்கூடிய பாதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கலைப்பொருள் விற்பனை செய்கிறவங்க அதே மாதிரி கலை தொழிலில் உள்ளவங்க சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நமச்சிவாய நாமாவளியை அடிக்கடி உச்சரிக்கிறது நல்லதாகவும் இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு வந்து முன்னேற்றமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மேலே அக்கறை அதிகரிச்சுட்ருக்கும் நவதானிய பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி வந்து தானிய பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க மளிகை கடை வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இன்னொரு தொழில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து பலிதமாகிறது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் வந்து அடைக்கப்படுறது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியம் தான் இருந்துட்டு இருக்குது ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அடமான வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் உங்களுடைய நகையை இரவல் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது

தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் ஏன் தெய்வ பணியாகவே இருந்தால் கூட அதில் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது பக்குவமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது நல்லதாகிட்டு இருக்கும் நீங்கள் நல்லதவே சொன்னால் கூட அடுத்தவங்களுக்கு அது கெடுதலாக புரியக்கூடிய கெடுதலாக படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கிறது நல்லது பேசக்கூடிய பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நேரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நாலா பக்கமும் கவனிச்சு பேசிட்டு இந்த வாரம் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துறது இந்த வாரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசி நேர்கள் பக்குவமா நிதானமா வரக்கூடிய வாரத்தில் இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு வாக்கில் சனி இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சில் கவனமாக இருந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறத கணக்கு விடக்கூடிய மூச்சு மட்டும் இல்லை பேசக்கூடிய பேச்சிலே கவனமாக இருக்கணுங்கிறது பொதுவான விதி இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது வருமானம் அப்படிங்கிறது வந்து வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் தேவையான வருமானம் அப்படிங்கிறத விட அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சுக்கர பகவானுடைய வலிமை அரு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அதே மாதிரி நடை உடை பாவனை பிரிவினைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருபடி மேலே போற மாதிரி அடுத்த நிலைக்கு போற மாதிரி ஒரு நவநாகரிக உடைகளை வாங்கக்கூடிய நவநாகரிக உடைகளை அணியக்கூடிய புதிய பூமி வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் ஓம் பைரவாய வித்மக என்ற மந்திரத்தை வந்து நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு முறையாவது உச்சரிக்கிறது நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு முன்னேற்றமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகளும் வந்துட்டுருக்குது வழக்கத்திற்கு அதிகமான குழப்பங்களும் வந்துட்டு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் மேன்மை அதிகரிக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு உறவு வந்ததுன்னு வைங்களே அதில் செலவு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வாரத்தில் மகரத்தை பொறுத்தளவுக்கு உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்ருக்குது நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய புதிய நட்புகள் உருவாகக்கூடிய ஆகாத நட்புகள் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கும் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சுருக்குறவங்க சேரக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த பால் வியாபாரம் செய்கிறவங்க மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் வந்து நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டுருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் துவரம் பருப்பு பொங்கல் தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் நன்மைகள் நிறைந்த வாரமாக வரவுகள் நிறைந்த வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே திடீர் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அதனால் பேச்சில் வந்து கண்டிப்பாக நிதானமாக இருக்கணும் வாக்குஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் அப்படிங்கிறத விட அங்காரகன் செவ்வாய் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறது நல்லவங்களை வந்து மோசமாக நினைக்கிறது மோசமானவங்களை நல்லவங்களை நினைக்கிறது இந்த மாதிரி எதிர்மறையான சூழல் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் நன்மைகளும் ஓரளவு கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிற இந்த வாரத்தில் வந்து தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் கும்பராசி நேர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் வரக்கூடிய மீனராசி வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் அனைத்தும் தார்மீகமான முன்னேற்றங்களை சந்திக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ அல்லது கேவலமா பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை வந்து பெருமையாக பார்க்கக்கூடிய சூழல் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் ஒற்றுமை அந்யோன்யம் மதிப்பு மரியாதை அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டுருக்கும் பிள்ளைகள் வயதில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய அல்லது பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய அல்லது பிள்ளைகளுக்கு உத்தியோகமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய சூழல் அதிகமாகவே வந்துட்டுருக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருள் விற்பனை செய்கிறவங்க சமையல் பாத்திரம் சமையல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க அதே மாதிரி மர வேலை செய்கிறவங்க பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து ஏக மனதாக லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது லாபம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் தான தர்ம காரியங்களில் அக்கரை செலுத்துறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும் மீன ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்குன்னு சொன்னீங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் சில ஆன்மீக தகவல்களையும் பார்த்துட்டு வர அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கேலெண்டரில் வந்து பொதுவாக நம்ம வந்து சூலம்னா என்ன அப்படின்னு பார்க்கறது போன வாரம் நீங்கள் சொன்னீங்க இந்த கரிநாள் குளிகை ராகு இதெல்லாம் எதுக்காக பார்க்கணும் எப்போ பார்க்கணும் அதனால என்ன பலன் என்ன கிடைக்கும் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நல்ல நாள் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருக்குது கரி நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியமாகவே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாகவே இருந்தால் கூட அந்த நல்ல காரியம் தடை ஏற்பட்டு தான் நடக்குங்கிறத இந்த கரிநாள் வந்து நமக்கு உணர்த்தும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என் மனசில் ஒன்றுமே இல்லை என் மடியில் கனமே இல்லை நான் நல்லதாக பண்ண போகிறேன் நான் நாள் நட்சத்திரம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் பண்ணக்கூடியது நல்லதாகவே இருந்தாலும் செய்யக்கூடிய செயல்கள் செயல்கள் நல்லதாகவே இருந்தால் கூட அந்த நல்ல செயல்களுக்கு கூட தடை ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இந்த கரிநாள் இருந்துகிட்ருக்குது அப்போ என்ன ஆகுது இந்த கரிநாள் வரும்போது எந்த செயலுமே செய்யக்கூடாதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது செய்ய வேண்டிய செயல்களை கவனத்தோடு அதாவது முயற்சி அப்படிங்கிறத விட அந்த முயற்சிக்கு வந்து முழு முயற்சியோடு செயல்பாடு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் கரிநாள் கரிநாளாக இருக்குது நீ கட்டலையே படுத்துக்க அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்ல கிடையாது கரிநாளாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி ஆகாத தேதியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி பாட்டுமையாக இருந்தாலும் சரி நீ செய்யக்கூடிய முயற்சியை செஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான நாட்களில் வந்து கொஞ்சம் அதிகபட்ச முயற்சி எடு அப்படிங்கிறது தான் நம்ம அசால்ட்டாகவோ கவனம் இல்லாதவோ ஏனோதானோன்னு செயல்படாமல் ஒரு அக்கறையோடு முழு வீச்சோடு முழு முயற்சியோடு செயல்படணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி இந்த கரிநாள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து எடுத்துக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்யும் பொழுது ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல காரியம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அல்லது திருமணம் பண்ணுறோம் அல்லது வந்து புத்தர்களுக்கு பேர் வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை வந்து இந்த மாதிரி ஆகாத நாட்களில் செஞ்சோம் அப்படின்னா கையில் பணம் இருக்கும் பொழுது ஜாதகத்தில் நல்ல திசை நடக்கும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியில் வாங்கிடலாம் ஆனால் அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வருங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த கரினால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதையெல்லாம் சொன்ன சாஸ்திரம் அதாவது கரிநாள் ஆகாத நாள் காலம் யமகண்டம் குளிகை காலம் அம்மாவாசை பிரதமை அஷ்டமின்னு பல்வேறு விதமான விஷயங்களை சொன்ன அதே சாஸ்திரம்தான் எந்த நாளாக இருந்தாலும் அது ஆகாத நாளாகவே இருந்தால் கூட அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் ஆகாத நாளாகவே இருந்தால் கூட அது போதாத காலமாகவே இருந்தால் கூட உங்களுக்குன்னு தோதான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அடிப்படையாகவே சொல்லி வச்சிருக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடிக்க வைக்க தூங்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறத விட அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து குளிர்ந்த நீரில் குளித்து பிரார்த்தனை அப்படிங்கிற பெயரில் நீங்கள் வந்து சாமியை வந்து நினச்சி பிர பிரார்த்தனை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ண நேரம் இல்லை பண்ணால் குலதெய்வத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை எதுவோ அந்த வேலையை உங்கள் மனசில் நினைச்சாலே போதும் அந்த நாள் முழுவதும் கரி நாளாகவே இருந்தால் கூட உங்களுக்கு சரி நாளாக அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் சார் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ பிறந்தநாள் வந்து வந்தால் கொண்டாடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு நட்சத்திரப்படி பிறந்த நாள் அப்படின்னு இன்னொரு பிறந்தநாளையும் கொண்டாடுறாங்க அது எந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் பிறந்த நாள் அப்படிங்கிறது பிரபல்யம் ஆகாதவங்க பிரபல்யம் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சிறு விஷயம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் ஒன்று ரெண்டாவது பிறந்த நாள் அப்படிங்கிறது பிறந்த தேதி தான் நமக்கு கணக்கு அப்படிங்கிறதுல ஒருவர் வந்து அஞ்சாந்தேதி பிறந்தார் அப்படின்னா ஐந்தாம் தேதி வரும்பொழுது அந்த மாதம் வரும் பொழுது அந்த வருஷத்தில் வந்து நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் அதுவே அந்த தேதி வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வராது அப்போ பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு இன்னொரு நாள் பிறந்தநாள் கொண்டாட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த பிறந்த நாளும் பிறந்த தேதியும் பிறந்த நட்சத்திரம் வந்தால் கூட பிறந்த திதி வருமானு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் பிறந்த நாள் கொண்டாடுவதுக்கு எது முக்கியம் அப்படின்னா பொதுவாக பேப்பரை பொறுத்தளவுக்கு பிறந்த தேதி முக்கியம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுடைய உங்களுடைய வாழ்த்து கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்த திதி தான் முக்கியம் அதனால் பிறந்த நாள் கொண்டாடுறது அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு எது முக்கியம்னு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதியை விட பிறந்த திதி முக்கியங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று என்னை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் பிறந்த நாள் கொண்டாடி பிரபல்யமாகிறது அப்படிங்கிறத விட சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லா நாளும் நமக்கு பிறந்த நாள் மாதிரி எல்லா நாளும் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் நிச்சயமாகவே வந்துகிட்ருக்கும் இதில் இன்னொரு சூட்சமும் நம்ம வந்து பிறந்த நாள் அப்படிங்கிற பேரில் ஒரு கேக்கை வெட்டி ஐம்பது பேர் சுற்றி நின்று புரியாத பாசையில் வந்து ஒரு ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அந்த கேக்கு வந்து எடுத்து சாப்பிடும்பொழுது எல்லாருமே எல்லோருமே ஜொல் ஊற்றி அதை சாப்பிட்றோம் இல்லையா அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக உங்களுடைய குலதெய்வத்தக்க கோயிலில் பிறந்த தேதி வரும்பொழுதோ பிறந்த நட்சத்திரம் வரும்பொழுதோ பிறந்த திதி வரும்பொழுதோ ஒரு அர்ஜனை பண்ணி பாருங்கள் அல்லது நாள் அந்த பிறந்தநாள் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு அந்த நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த விளக்கை எப்படி தெரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேல் நோக்கி இந்த பஞ்சபுரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றணுன்னு வைங்களேன் விளக்கு தெரி ஒன்று தான் மேல் நோக்கி எரியும் நெருப்பு ஒன்று தான் மேலே மேல் நோக்கி எரியும் அந்த மாதிரி நந்தா தெய்வத்துக்கு பிறந்த பிறந்தநாள்ல குலதெய்வத்து கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அல்லது நெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேல் நோக்கி போகக்கூடிய பாக்கியம் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தாலும் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சு வயசில் நீங்கள் இருக்கிறத விட இருபத்தாறாவது வயசுல நீங்கள் வந்து இதை விட பெருமையாக வந்திருக்கீங்க சிறந்து வந்திருக்கீங்க பிரபலியமாக வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்துடைய அணுக வேணும் அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம் இதில் இன்னொரு சூச்சமா யார் ஒருவருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஆகாத திசை நடக்குதோ அல்லது போதாத காலம் இருக்குதோ அல்லது அஷ்டமச்சனி இருந்துகிட்ருக்குறதோ அல்லது ஏழரைச்சனி இருந்துகிட்டு அல்லது அர்த்தாசம் சனி இருந்துகிட்டு அல்லது கண்டகச்சனி இருந்துகிட்டு யாருக்கு விரையச்சனி இருந்துட்டு இருக்கிறதோ ஜென்மச்சனி இருந்துட்டு இருக்குதோ அல்லது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத சனி இருந்துட்டு இந்த மாதிரி ஆகாத நேரங்களில் உள்ளவங்கள்லாம் வந்து இந்த பிறந்தநாள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரபலியமாக கொண்டாடாமல் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் வாசலிலேயே நிறுத்தி வைக்கப்படும் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சார் நட்சத்திரப்படி பிறந்த நாள் ஒன்று பிறந்த தேதியில் ஒரு பிறந்த நாள் இது பார்த்தீங்கன்னா சான்றிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு தேதியை போட்டு அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க அதுதான் இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த எண் பிறந்த தேதி தான் இருக்கும் அதையும் சில பேர் கொண்டாடுவாங்க அது படி கொண்டாடும் போது அவங்களுக்கு வேறு மாதிரியான பின்விளைவுகள் ஏதாவது ஏற்படறதுக்கான வாய்ப்புகள்ல இருக்கா தவறுதலாக பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது கெடுதலான பலன் வராது பயப்பட வேண்டாம் ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் சேர்த்துறது ஒரு தேதியாக இருக்கும் அந்த தேதியை தான் நம்ம ரெக்கார்டில் கொடுத்துருப்போம் ஆனால் இவங்க பிறந்த தேதி உண்மையாலுமே வேறு தேதியாக இருந்துட்டு இருக்கும் அந்த தேதி நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் வந்துகிட்ருப்பாங்க அப்போ வெளியில் தெரியறது எது நம்ம சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்ம ரெக்கார்டு பார்த்தா தெரியறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய தேதி தான் உங்கள் வெளியே தெரியும் அப்போ அதை பார்த்துட்டு எல்லோருமே உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க வாழ்த்து சொல்லுவாங்க அந்த வாழ்த்து நமக்கு வந்து எதிர்மறையாக வரும்னோ கெடுதலாக வரும்னு நினைக்க வேண்டியதில்லை ஆனால் பிறந்த நாள் அன்றைக்கி சொல்லக்கூடிய வாழ்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நான் அதை தான் திரும்பி சொல்கிறேன் சர்டிஃபிகேட் இருக்கிறது இல்லை உங்களுடைய பிறந்த தேதி தான் கணக்கு உண்மையான பிறந்த தேதிங்கிறது நீங்கள் ஜனனமான ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான் அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய தேதிப்படியோ நட்சத்திரப்படியோ ராசிப்படியோ அதாவது திதிப்படியோ நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னா மூணு மூணு முறை வந்துட்டு இருக்கும் அப்போ ஒரு முறை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பிறந்தநாளாக கொண்டாடுறதுக்காக ஊருக்காகவோ ஒரு வேசத்துக்காகவோ இல்லை பிரபலியத்துக்காகவோ உங்கள் ஆசைக்காகவோ கொண்டாடிங்க இருந்தாலும் அந்த மூன்று நாட்கள் வரக்கூடிய நாட்களில் அதாவது உங்களுடைய தேதி வரும் பிறந்த தேதி வரும் பொழுது பிறந்த நட்சத்திரம் வரும் பொழுது பிறந்த தேதி வரும் பொழுது இந்த மூன்று நாட்களுமே உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு அதாவது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களை வாழ வைக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுங்க அல்லது குலதெய்வத்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் மின்சார கட்டணம் பிரார்த்தனை ஏற்றுக்குங்க அல்லது குழந்தைகள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் புஷ்பார்ச்சனை பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு தானம் பண்ணக்கூடிய அமைப்பு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது திதியாக இருந்தாலும் தேதியாக இருந்தாலும் அதே மாதிரி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே நடக்கக்கூடிய வல்லமையை அந்த குலதெய்வத்து கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவபூர்வமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் சார் எங்கள் அரங்கத்துக்கு வந்து நேயர்களுக்கு நிறைய தகவல்களையும் கூடவே வார ராசி பலன்களையும் சொன்னீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலும் சிறந்த நாளாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது சிறந்த மனுஷாலாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது பரந்த உலகத்தில் சிறந்த தான தர்மங்கள் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக அற்புதமாக இருக்குங்கிற விஷயத்தை நான் அடிப்படையாக சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும்